எல்லாருடைய இதுலேயும் வாழ்க்கையில் ஒரு சிலர் மட்டுமே சுபத்துவத்தோடு இருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு சிலர் மட்டுமே சுபத்துவத்தன்மையோடு இருக்கிறாங்க. இதைத்தான் நான் ஸ்பைரல் கேலக்சி மாதிரின்னு சொன்னேன். அதாவது எந்த கிரகமும் எந்த கிரகத்தையும் பார்க்காம சுபத்துவமாக நல்லா இருக்கும். இப்படி இருக்கிற சில பேரை பார்த்துருக்கிறீங்களா? இப்படி இருக்கிற ஜாதகத்தை கணிக்கிறது ஈஸி. இப்போ இந்த இடத்துல எங்கேயாவது பௌர்ணமி சந்திரனாக போட்டிங்கன்னா இன்னும் சுலபம். நீங்கள் எந்த லக்னம் போட்டுக்கோங்க, நீங்கள் இந்த ஜாதகம் நல்லாயிருக்கும். ஆனால் லக்னத்திற்கு ஏற்றாற்போல் நல்லாயிருக்கும். தசைகள் ரொம்ப முக்கியம். இவ்வளவும் நடந்து அந்த அணி அமைப்புகள்னு சொல்கிறேன் இல்லையா, சில ஜாதகத்தில் பார்ப்பேன் பக்காவாக இருக்கும், ஆனால் தசை வராது. சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சமே இருக்காது. இது அப்படியே உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல உத்திரட்டாதி புரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் தான் பிறக்கணும் அவங்க. ஒருவேளை ரேவதி நட்சத்திரத்தில் இவங்க பிறந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல சுக்கிரன் சூரியன் பருவத்தில் சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் வரும். அப்போ இவர் வந்து மேஷ லக்னத்திலேயோ கடக லக்னத்திலேயோ சிம்ம குரு அணி லக்னங்களில் பிறந்திருக்கணும். இதுதான் ஜாதகத்தை கணிக்கிற பலன் கணிக்கிற சூட்சுமம். ஒருத்தரை பார்த்து நெத்தி போட்டு அடித்த மாதிரி பலன் சொல்லணும்னா இந்த மாதிரியான, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியாக இருக்கும். ரேவதி நான்காம் பாகத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். இவர் தாங்க கருணாநிதி, இவர் தாங்க ஸ்டாலின், இவர் தான் உதயநிதி ஸ்டாலின், இவர் தான் அமித்ஷா, இவர் தான் பிரதமர். இப்போ இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் தான் அப்படி பிரதமர். ஏன்னா அவருடைய லக்னம், அவர் யோக தசைகள் வருகின்ற கேந்திர கோணங்களில் சுவர்கள் அமர்ந்திருக்கின்ற லக்னத்தில் பிறந்திருப்பார். உடனே இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஞாபகம் வருமே, வருதா? தவிர்க்கவே முடியாதது. இதில் ஒரு நம்ம தான் ஒரு கவனக்குறைவான ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியை கேட்குறோம். உதயநிதி ஸ்டாலின் பிறந்தபோது வேறு யாருமே பிறக்கலையா? யோசித்து பார்த்தா யாரும் பிறக்கலை. அதான் உண்மை. ஒருத்தர் சொல்லியிருந்தார், அன்றைக்கு மட்டும் சென்னையில் 25,000 பேர் பிறந்திருப்பார்கள். இல்லைங்க, உலகத்தில் 25,000 பேர் பிறந்திருப்பாங்க. உலகத்தில், சென்னையில் கிடையாது. அன்றைக்கு சென்னையில் 4 குழந்தை பிறந்திருந்தால் ஜாஸ்தி. ஒரு அபூர்வமான பிறவிகள் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த லக்னத்தில் வேறு யாரும் பிறக்கிறதில்லைன்றது என்னுடைய சந்தேகம். எதிர்காலத்தில் உறுதிப்படுத்தப்படும், இன்னொரு 50-100 வருஷத்துக்கு அப்புறம். இவர் சொன்னது உண்மைதான்ட்டு. அதனால தான் நான் சொன்னேன், ஜெயலலிதா பிறந்த நேரத்தில் வேறு யாருமே பிறக்கலைன்னு. சில, அதாவது கஷ்டப்படுறவங்க ஜாதகத்தில் அந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே பிறப்போம். ஏன்னா நம்மில் 90% பேர் கஷ்டப்படுறவங்க, 5 அல்லது 2% பேர் கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் பிறந்ததுலேருந்து நல்லா இருக்கிறாங்க. அம்பானி பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க கோடீஸ்வரியாக இருந்தாலும். இப்போ இந்த 2% பிறக்கிறாங்கல்ல, இந்த 2% பிறக்கும்போது அந்த லக்னத்தில் வேறு யாருமே பிறக்கிறது இல்லைங்க. யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அப்போ அந்த லக்னத்தில் இது வரைக்கும் ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தில் அதே லக்னத்தில் நான் ஜாதகம் பார்க்கல. ஏங்க, ஒரு நாளைக்கு இத்தனை ஜாதகம் பார்க்குறேன், லட்சக்கணக்கான ஜாதகம் பார்த்துட்டேன். ஜெயலலிதா பிறந்த அதே லக்னத்தில், ஜெயலலிதாவுக்கு 6 நாள் முன்பு பிறந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய உயிர் தோழி. அவங்களும் பிரபலமானவங்க தான், பேரெலாம் சொல்ல மாட்டேன். இன்றைக்கும் ரொம்ப ஒரு அம்மா மாதிரி, இன்றைக்கும் ரொம்ப வயசானவங்க. ஜெயலலிதாவுக்கு 6 நாள் முன்பு பிறந்தவர், பிப்ரவரி 18 பிறந்தவங்க. ரெண்டு பேரும் குட்ஷட்பட் கான்வென்ட்ல 10th வரைக்கும் ஒன்றா படித்தவங்க, 1வதுலேருந்து 10வது வரைக்கும். அவங்களும் ஒரு பிரபலமானவங்க தான். ஆ, அதெல்லாம் கிடையாது, பேரை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெரியதே இல்லை. ஆ, எழுத்தாளர் இந்துமதி அம்மா. அவங்க வந்து 10வது வரைக்கும் இவங்க கூட ஜெயலலிதா கூட இருந்தவங்க. அவங்க என்கிட்ட ரொம்ப, அவங்க ஜெயலலிதாவுடைய ஒரிஜினல் ஜாதகத்தை கொடுத்தவங்க அவங்க தான், ஒரிஜினல் கையில் எழுதின ஜாதகத்தை. அம்மா வந்து என்ன தான் கூட்டு போய் என்ன தான் போய் அது என்ன தான் கொண்டு போய் ஜாதகம் பார்த்துட்டு வர சொல்லும், அது ஜாதகத்தை என் ஜாதகமாக சொல்லி அது பிரச்சனையை என் பிரச்சனையாக சொல்லி நான் பலன் கேட்டு போய் சொல்லுவேன்னு சொன்னாங்க. கரெக்டான வார்த்தை. ஏன்னா அவங்க நடிகையாக இருந்தாங்க, நடிகையாக இருந்தாங்க. அம்முடைய ஜாதகத்தை நான் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னார்ட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அது ஏன் ஜாதகம்னு அவர் சொல்லி, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரோ அதை கொண்டு போய் நான் அம்மாவிட்ட சொல்லுவேன். நாங்கள் ஜெயலலிதாவோடய ஜாதகத்தை, உண்மை ஜாதகத்தை நான் அவங்ககிட்ட தான் பார்த்தேன்.
இன்னும் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் 6 நாள் வித்தியாசம். ஆனால் அதே லக்னத்தில் பிறந்த ஜாதகங்கள்லாம் பார்க்கவே இல்லையே. அப்போ சில உன்னத பிரிவில் இப்போ இது இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு கேலக்சி மாதிரி பரவலாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா கிரகமும் ஒன்றுக்கு ஒன்று கெட்டு போகாமல் சனி குருவை பார்க்குறார், புதனை பார்க்குறார். ஆனால் சரி, குருவோட வீட்டிலருந்தான் பார்க்குறார். புதன் அங்கே உச்சமாக இருக்கிறார். புதன் அங்கே உச்சமாக இருக்கும்போது சனியின் பார்வை அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இல்லை. இப்போ புரியுதா? இது ஒரு கற்பனை ஜாதகம் தான். சனி பார்த்த இடம் எல்லாம் கெடும். சனி இங்கே இருக்கின்ற பார்வையில் 70% தீய பார்வை குறைக்கப்படுது குருவின் வீட்டில் இருக்கிறனால. 3ஆம் பார்வையாக குருவை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக அந்த இடத்த பார்க்குறார். இந்த இடத்துல லக்னமோ எதுவோ போட்டுக்கலாம்னா இந்த இடத்துல இவர் யோக பிறவி அப்படின்னு வந்துட்டா கடக சிம்ம மேஷ விருச்சிக லக்னத்துக்கு நீங்கள் வந்துடணும். இப்போ சிம்ம லக்னம்னு போடுங்க இவரை. இது எக்ஸலண்ட் ஜாதகம் இல்லையா? எக்ஸலண்ட் ஜாதகம் இது. சிம்ம லக்னம்னு இதை போட்டிங்கன்னா லக்னத்தை குரு பார்க்கிறார், லக்னாதிபதி அங்கேயே இருக்கிறார், 2ஆம் இடம் இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எல்லாமே இங்கே. இந்த ஜாதகம் ஏன் ஜாதகம் பார்க்க வர போகிறார் உங்களுக்கு? இவர் ஜோசியமே ஃப்ராடு பயலுங்க. எல்லாரும் ஜோசியக்கார பயலுகள்லாம் முட்டா பயலுங்க. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஜோசியக்காரனை கண்டா சுடணும்னு இவர் தான் சொல்லுவார். இது ஒரு கற்பனை தான். எல்லா ஜாதகமும் இந்த இந்த மாதிரி ஜாதகர் இவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார். ரேவதி நட்சத்திரம்னு சொல்லிட்டேன். 21-22 வயசு வரைக்கும் பருவம் வரைக்கும் அவருக்கு சுக்கரதசை நடந்திருக்கும். சுக்கரன் கூட நல்லா தான் இருக்கிறாரு. இந்த சுக்கரனில் எல்லாம் கிடைத்திருக்கும். பணக்கார பையனாக பிறந்திருப்பார். சூரிய தசையிலிருந்து இவருக்கு யோகம் ஆரம்பிக்கும். இவர் பிரதமராக இருப்பார், முதல்வராக இருப்பார், 6 மாதம் ஜெயிலுக்கு போவார், 6 வருஷம் சிஎம்மாக இருப்பார். எல்லாம் தான் இவருக்கு 8 வரும். 8 வரும்போதெல்லாம் பாதிக்கப்படுவார். சிம்ம லக்னமாக இருக்கிறார். 6ஆம் அதிபதி, 6ஆம் வீடு. ஆனால் இந்த இடத்துல 6ஆம் வீட்டில் ராகம் மட்டும் தனிச்சிருக்கிறது இவர் ஜெயிலுக்கே போகாத அமைப்பு. ஆந்திராவிலிருந்து ஒருத்தர் பேசினார். ஒரு மாதிரி வந்து அப்படி இப்படின்னு பேசிட்டு ஒரு இதை வந்துக்கிட்டே இருக்கும்போது கூட ஒருத்தர் தெலுங்கு, ஒரு ஹை லெவல் ஆள். அன்றைக்கி தான் எனக்கு தெரியும் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரே ஜெகன்மோகன் ரெட்டியோட இதை சொன்னார். என்னுடைய பௌர்ணமி யோகத்தை மறுத்து பேசிக்கிட்டே வந்தவர் ஜெகன்மோகன் ரெட்டியோட டேட் ஆஃப் பர்த் சொன்னார். ஜெகன்மோகன் ரெட்டி மார்கழி திருவாரியில் பிறந்திருக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி மார்கழி திருவாதிரையில் பிறந்திருக்கிறார். அப்படியே வாயடைச்சு போனார். யோ, நீ தானே சொன்ன உன் சிஎம்முடைய டேட் ஆஃப் பர்த்து டிசம்பர் 21-ன்னு டக்குன்னு போட்டால் மார்கழி திருவாதிரை. இப்போ தானே சொன்னேன் பௌர்ணமி யோகம் இல்லைன்ட்டு. உன் சிஎம் டேட்டு நீ தான் சொல்கிற, இந்த பாருன்னா அந்த பேசவே இல்லை. இருந்தால் கண்முன்னே நீங்கள் ஆதாரத்தை கொடுக்க முடியும். எனக்கு எனக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாது. அவரே சொன்னார் சிஎம் எனக்கு ரொம்ப நெருக்கமானவருங்கன்னாரு, உங்கள் சிஎம்முடைய டேட் ஆஃப் பர்த்து கொடுங்கன்னு. அது வரைக்கும் நீங்கள் பௌர்ணமியில் பிறந்தவங்கலாம் அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாதுங்க, அதை விடலாம் நல்லா இருக்கிறாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்கன்னாரு. உங்கள் ஊர் சிஎம் ஆந்திராக்காரரு, டிரான்ஸ்லேட்டரோடு வந்திருந்தார், தமிழ் பெரிய அளவில் தெரியல. உங்கள் ஊர் சிஎம்மோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கண்ணே. டிசம்பர் 21-ன்னாரு, ஏதோ ஒரு இயர் 71 என்னமோ சொன்னார். போட்டால் மார்கழி திருவாதிரை. அதுக்கப்புறம் அந்தால் பேசவே இல்லை திரும்பி போகிற வரைக்கும். கண்ணோட நிறுவனத்தை கொடுத்துட்டோமா ஏன்? அப்போ அந்த சில உன்னத பிறவிகள் அந்த பௌர்ணமி யோகம் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி யோகத்துக்கு நீங்கள் கிரகச்சேர்க்கையை பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி ஆட்கள் ஜாதகமே பார்க்க வரமாட்டாங்க. இதில் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் தெளிவானது.